தருமபுரி பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர். பெண்ணாகரம் அருகே உள்ள பட்டாசு குடோனில் இன்று காலை பட்டாசு தயாரிப்பின் போது வெடிவிபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இதில் பழனியம்மாள், முனியம்மாள் ஆகிய இரண்டு பெண்கள் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாய நிலத்தில் உலா வரும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சோமசமுத்திரம் வடகால் பகுதிகளில் கரடி உலா வந்தது. அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 33,75,773 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு, ஆர்டிஓ அலுவலகங்கள் என மாநிலம் முழுவதும் 12 அரசு துறையின் கீழ் இயங்கும் 60 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இ வி கே எஸ் இளங்கோவன் மூச்சுத் திணறல் மற்றும் நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ரிஷிவந்தியம் அருகே நடைபெற்ற முதலமைச்சரின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு பேசிக் கொண்டிருக்கும் போதே காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் வாழைத்தாருடன் ஓட்டம் பிடித்த சம்பவம் பார்ப்போரை சிரிக்க வைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூவனூர் கிராமத்தில் முதலமைச்சரின் 70வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்த கூத்து அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த வாஹித் என்பவனை தனிப்படை போலீசார் கைது செய்து விமானத்தின் மூலம் சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் கார் மூலம் திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை அருகே பிரதமர் மோடி குறித்து அவதூறாக கருத்துக்கள் பதிவிட்ட இளைஞரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலியமங்கலம் பூண்டித்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த விக்டர் ஜேம்ஸ் ராஜா என்பவர் பிரதமர் மோடி பற்றி அவரது அலுவலக இணையதள முகவரிக்கு அவதூறாக கருத்துக்களை பதிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் விக்டர் ஜேம்ஸ் ராஜாவை கைது செய்தனர். புதுச்சேரியில் பரவும் வைரஸ் காய்ச்சல் காரணமாக இன்று முதல் 10 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக புதுச்சேரியில் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதனால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செந்துறை நல்லபிச்சன்பட்டி பகுதியில் வெள்ளரி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. அவ்வழியாக பொருட்கள் ஏற்றிச் சென்ற லாரியை மக்கள் சிறைபிடித்ததால் ஆத்திரமடைந்த தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே சாலையில் தார் இல்லாமல் ஜல்லிக்கற்களை கொட்டி சென்றதால் விபத்துகள் நேரிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாலமேடு முதல் வாடிப்பாடி வரையில் உள்ள பிரதான சாலை மிகவும் குண்டும் குழியுமாக உள்ளது. இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் தார் இல்லாமல் ஜல்லிக்கற்களை மட்டும் சாலையில் கொட்டிவிட்டு சென்றதால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சென்னை தாம்பரத்தில் மின்சாரம் தாக்கி வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தன்குமார் குடியிருப்பு கட்டுமான பணியில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. வழக்கம்போல் வேலை பார்த்தபோது தவறுதலாக மின்சாரம் பாய்ந்த தண்ணீரில் கால் வைத்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காட்டு யானை ஒன்று ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி வருகிறது. காரமடையை அடுத்த தனியார் தோட்டத்தில் உடல் மெலிந்த நிலையில் மிக சோர்வுடன் காட்டு யானை ஒன்று சுற்றி வருகிறது. வாயில் காயங்களுடனும் உணவு நீர் அருந்த முடியாமலும் அந்த யானை உயிருக்கு போராடி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த சேதுராமன், அறிவழகன் ஆகியோர் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் இருவரையும் கைது செய்து லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். தருமபுரி அருகே யானையை விரட்ட வைக்கப்பட்ட வான வெடிக்கையால் கரும்பு தோட்டம் தீப்பற்றி எரிந்தது. பாப்பாரப்பட்டியை அடுத்து பிக்கிளி மலை கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை உலா வருகிறது. இந்த யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காக கிராமப்பகுதியில் வனத்துறையினர் வானவெடி விடுத்துள்ளனர். வன ஊழியர்களின் அஜாக்கிரதையான செயலால் அருகிலிருந்த கரும்பு தோட்டத்தில் தீ பற்றி எரிந்தது.
தருமபுரி அருகே சோகத்தூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். இதில் தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகள் பங்கேற்றன. 450 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை காளையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். கிருஷ்ணகிரி அருகே குழந்தைகள் சாப்பிடும் சாக்லேட்டில் சிறிய கம்பி இருந்த சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவிரிப்பட்டினத்தின் அருகே மோரணஹள்ளியில் உள்ள மளிகை கடையில் வித்யா என்பவர் 5 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கியுள்ளார். அந்த சாக்லேட்டை அவருடைய மகள் பிரித்து சாப்பிடும்போது அதில் சிறிய அளவில் கம்பி ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து கடைக்காரரிடம் கேட்டதற்கு அந்த சாக்லேட்டை வாங்கிக் கொண்டு சமாதானம் செய்து வேறொரு சாக்லேட்டை அவர் கொடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவரின் சடலத்தை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பன்ருட்டியை அடுத்த பலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கலைமகன் என்பவர் புதிய வீட்டில் மின்சார வேலை செய்து கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். வீட்டின் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி அருகே சிறியூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கடைகள் அமைந்திருந்த நரிக்குறவர் பழங்குடியினர் மீது 15-க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கடைகளை அகற்றக்கோரி வனத்துறையினர் நரிக்குறவர் இனத்தவரிடம் தெரிவித்ததால் அருகிலிருந்த சோதனை சாவடியை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் செல்போன் கடையில் மர்ம நபர்கள் செல்போன்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெளிப்பாளையம் காவல் நிலையம் அருகே கணேஷ்குமார் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். அவரின் கடையில் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் ஷோகேஸில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த 15 செல்போன்களை திருடிச் சென்றனர். நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உடனடியாக ஒப்புதல் வழங்க உத்தரவிடக்கோரி தெலங்கானா அரசு தாக்கல் செய்த மனு மீது 20ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நீண்ட நாள் கிடப்பில் போட்டு வைத்துள்ளதால் கோடிக்கணக்கான மக்கள் நலன் பாதிக்கப்படுவதால் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தெலங்கானா மாநிலம் தரப்பில் கோரப்பட்டது. ஆஸ்கார் விருது வென்ற RRR மற்றும் தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் படங்கள் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் உள்ள பால் யோகி கலையரங்கில் திரையிடப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. படம் திரையிடப்படும் அன்று படத்தில் நடித்த கலைஞர்கள் மற்றும் படக்குழுவினர் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் மதுபோதையில் பெண் பயணியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட டிக்கெட் பரிசோதகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். KR புரம் ராயில் நிலையத்தில் இறங்கிய இளம் பெண்ணிடம் டிக்கெட் பரிசோதகர் சந்தோஷ் டிக்கெட்டை காண்பிக்கும்படி கேட்டிருக்கிறார். அப்போது அந்த பெண் முன்பதிவு செய்த டிக்கெட் தான் என்றும் ஏற்கனவே ஒரு டிக்கெட் பரிசோதகரிடம் காண்பித்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் போதையில் இருந்த டிக்கெட் பரிசோதகர் சந்தோஷ் அந்த பெண்ணின் தோளை பிடித்து தள்ளி மோசமாக நடத்தியிருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு அழைப்பு விடுத்தால் அரசை கவிழ்க்க நேரிடும் என்பதை உணர்ந்து ஆளுநர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று சிவசேனா ஆட்சி கவிழ்ப்பு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆளும் கட்சிக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு அழைப்பு விடுப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்கும் என்பதால் ஆளுநர் அலட்சியமாக செயல்படக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 21 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள 52 மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை செயல்படுத்த சுமார் 16.74 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அங்கு 39 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் 21 விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் இளைஞர் ஒருவரின் வயிற்றில் இருந்து 56 பிளேடு துண்டுகளை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றியுள்ளனர். ஜலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யஷ்பால் சிங் என்ற 26 வயது இளைஞர் ரத்த வாந்தி எடுத்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். எக்ஸ்ரே எடுத்ததில் அவற்றின் வயிற்றில் ஏராளமான துண்டு பிளேடுகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அறுவை சிகிச்சை செய்து அவற்றை மருத்துவர்கள் அகற்றினர். முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையிலான அசாம் அரசு கடந்த 2 ஆண்டுகளில் விளம்பரங்களுக்காக 132 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. சட்டமன்றத்தில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் பிஜூஷ் ஹசாரிகா இந்த விளக்கத்தை கொடுத்தார். 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒதுக்கப்பட்ட 264 கோடி ரூபாயில் 256 கோடி ரூபாயை விளம்பரங்களுக்காக பாஜக அரசு செலவிட்டுள்ளது.
சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு சேவை செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தனது பணியை முன்னெடுத்து செல்வதாகவும் இந்தியாவை 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதில் உறுதியாக இருப்பதாகவும் காட்டும் சிறிய அனிமேஷன் வீடியோவை பாஜக வெளியிட்டுள்ளது. நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தின் சில பகுதிகளில் வீசிய பலத்த காற்று, புழுதி புயல் மற்றும் ஆலங்கட்டி மழையால் நண்பகல் நேரமே நள்ளிரவாக மாறியது. பிற்பகல் 1 மணி அளவில் திடீரென வானம் கருமையாக மாறி கடுமையான ஆலங்கட்டி மழை தொடங்கியது. பல பகுதிகள் இருளாக காட்சியளித்தன. பலத்த காற்றினால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் மிசோரமின் வடக்கு மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பழைய மதுபான கொள்கையை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான விற்பனை கொள்கையில் ஊழல் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. வேறு புதிய மதுபான கொள்கை இன்னும் வகுக்கப்படாததால் பழைய கொள்கையை வரும் செப்டம்பர் 30 வரை நீடிக்கும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து ஜெயா பிளஸ் பரபர 20 வினாடி செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவருமான மெஹ்பூபா முஃப்தி சிவன் கோவிலில் வழிபாடு செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பூஞ்ச் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மெஹ்பூபா அங்குள்ள நவ்கிரே மந்திர் கோவிலுக்கு சென்றார். பின்னர் அங்குள்ள சிவலிங்கத்திற்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு நடத்தினார். அதானி குழும முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி அமலாக்கத்துறைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட 16 எதிர்க்கட்சிகள் கூட்டாக கடிதம் எழுதியுள்ளன. அதில் அதானி குழும முறைகேடு தொடர்பான ஆதாரங்கள் கடந்த 3 மாதங்களாக பொதுத்தளங்களில் வெளியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளன. இதுபோன்ற வழக்குகளில் விரைவாகவும் நேர்மையாகவும் செயலாற்றுவதாக கூறிக்கொள்ளும் அமலாக்கத்துறை அதானி விவகாரத்தில் தற்போது வரை அமைதியாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளன. குடும்ப வன்முறையால் திருமணம் முடிந்த ஆண்களின் தற்கொலை அதிகரிப்பை தடுக்கும் வகையில் ஆண்கள் ஆணையம் அமைக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் மகேஷ்குமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தேசிய குற்ற ஆவண காப்பக தகவலின்படி 2021 நாடு முழுவதும் 164,033 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அவர்களில் 81,063 பேர் திருமணம் முடிந்த ஆண்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக காற்று மாசடைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஐக்யூ ஏர் என்ற நிறுவனம் 131 நாடுகளில் உள்ள 7,300 நகரங்களில் நடத்திய ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி உலகளவில் அதிகம் மாசடைந்த நாடாக மத்திய ஆப்பிரிக்காவை சேர்ந்த ட்ராட் உள்ளது. நியூசிலாந்தின் கர்மடக் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் வடக்கே உள்ள கர்மடக் தீவுகளில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அமேசான் நிறுவனம் தனது முதல் இணைய செயற்கைக்கோள்களை 2024 முதல் பாதியில் விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக வாஷிங்டனில் பேசிய அமேசான் மூத்த தலைவர் டேவ்லம், அமேசானின் செயற்கைக்கோள் இணைய பிரிவான ப்ராஜெக்ட் கைபர் இந்த ஆண்டின் இறுதியில் செயற்கைக்கோள்களை பெருமளவில் தயாரிக்க தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை கைது செய்யும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த லாகூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமராக இருந்தபோது பெறப்பட்ட பரிசுகளை கருவூலத்தில் சேர்க்காதது, பெண் நீதிபதியை மிரட்டியது உள்ளிட்ட வழக்குகளில் இம்ரான்கானை போலீசார் கைது செய்ய முயன்றபோது தெஹ்ரீக் இ இன்சாஃப் கட்சி தொண்டர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். 2 ராட்சத மலைப்பாம்புகளின் வாள்களை ஒருவர் பிடித்திருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்க யூடியூபரும் ரெப்டைல் ஜூ பிரிஸ்டோரிக் இன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜே ப்ரூவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் அவர் 2 பெரிய மலைப்பாம்புகளின் வாள்களை தனது கைகளால் அவர் பிடித்து வைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நெருங்கிய நட்பு வட்டாரத்தைச் சேர்ந்த எரிக் கார்ஷிட்டி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டதை செனட் சபை உறுதி செய்தது. 2021 ஜூலை மாதம் பைடனால் பரிந்துரைக்கப்பட்ட அவரின் பதவி தொடர்பான விவகாரம் நாடாளுமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. கடந்த வாரம் வெளியுறவு குழு இதற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் நேற்று செனட் சபையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது.
உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த உத்தரப்பிரதேச அணி 19.3 ஓவரில் 135 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் 136 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் சுற்றிலேயே இந்தியாவின் பி வி சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று போட்டியில் சர்வதேச தரவரிசையில் 9வது இடத்தில் உள்ள பி வி சிந்து 17ஆம் நிலை வீராங்கனையான சீனாவின் ஜாங் இ மேனை எதிர்கொண்டார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஜாங் இ மேனிடம் 17-21, 11-21 என்ற புள்ளி கணக்கில் பி வி சிந்து போராடி தோல்வியை தழுவினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. ஒடிசா மாநிலம் ரூர்கெலாவில் நடைபெற்ற லீக் போட்டி ஒன்றில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமனில் இருந்ததால் வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது. இதில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது.